வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதன் மகிழ்ச்சி அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி நம்பரில் எட்டு பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்பர் எட்டு எட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு எண்ணுக்கு சொந்தக்காரர் வந்து சனி கிரகம் தான் எட்டு எண்ணத்தின் ஆதிக்கம் சரி இது வந்து கொஞ்சம் பெரிய பந்து நண்பர்களே ஏன்னா எட்டு பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எட்டாம் தேதி பிறந்தவர்க பற்றி ஏன்னா மற்ற எல்லா எண்களை விட எட்டு வந்து ரொம்பவும் ஒரு ஆராய்ச்சிக்கு ரொம்ப உட்பட்ட பண்ணு சரிங்களா ஸோ எட்டாம் தேதி என் பிறந்தவர்கள் மிகவும் அது அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டம் இல்லையான்னு சொல்ற ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணி அதுகளான ஒரு பெரிய பதிவு இந்த பதிவு ஸோ இந்த பெரிய பதிவுன்றதுனால அன்பர்கள் அனைவரும் பொறுமையா இந்த முழு பதிவையும் கேட்டுட்டு உங்களுடைய உங்களுடைய கருத்த கீழே பதிவு பண்ணுங்க சரிங்களா ஸோ ஏன்னா என்னை முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா பெரிய பதிவுன்றதுனால ஆனால் இதில் தெரிஞ்சுக்க நீங்க நிறைய விஷயம் இந்த எட்டாம் எ மத்தி மட்டும் இல்லை இதில் எட்டு எண்ணில் இருக்க நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க சரியா ஸோ அதனால் பொறுமையாக கடைசியாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் சரி இப்போது முன்குறிப்பாக இந்த எட்டு எண்காரர்களை பற்றி பொதுவான கூடங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இந்த எண்ணினோட ஆதகத்தின் கீழே பிறக்கவர்கள் அதிர்ஷ்டகரமாக வாழ வேண்டியதற்கு ஈசன் அருள் புரிவாரராக இந்த ஆதிக்கத்தை எப்படி அதிர்ஷ்டமாக செய்வது என்று நான் பட்ட கவலையே என்னை இக்கலையை ஆராய தூண்டியது இக்கலை சம்பந்த உள்ள நுண் முன் நூல்கள் எல்லாம் இந்த எண்ணெய் மிக துரதிருஷ்டமான என்றுதான் கூறியபடி இருக்கு எப்படி அவர்களும் அதிர்ஷ்டகரமாக வாழ முடியும் என்பதை பற்றி ஒரு வார்த்தையும் அவர் இந்த எந்த நூலிலுமே இல்லை ஆகையால் இந்த எண்ணின் கீழ் பிறந்த மனிதர்களது வாழ்க்கையை ஆராய ஆரம்பிக்கும் போது ஏராளமான குறிப்புகள் தயாரித்த பின்னரும் ஆராய்ச்சி முடிவதாக தெரியல அதன் பின்னர் அருளால் இந்த எண்ணின் தீமைகளை வெல்ல ஐந்து எண்ணெய் தொலைக்கொள்ள வேண்டும் என உண்மையை அறிந்து அறிந்து அக்குறிப்பின்படியே யோசனை சொன்னதின் பேரில் நிறைய நண்பர்களுக்கு அதாவது இந்த எட்டு எண்காரர்கள் வாழ்க விசேஷ மனுமலர்ச்சி ஏற்பட்டது என்பது உண்மை விதி வசப்பட்டவர்களாக இவர்கள் இந்த எண் இருந்தாலும் இவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால்தான் என் லக்ஷ்மி ஆகியால் வாசகர்கள் இந்த எண் அதிகாரிகளை கண்டால் அவர்கள் கடை தேற்றுவர்களாக பழைய சாஸ்திரங்களில் இந்த எண் திருவருள் சம்பந்தமாகவும் மிக்க அதிர்ஷ்டகரமானதாக குறிப்பிடப்பட்டிருக்கு இது முற்றிலும் உண்மையே இந்த எது இந்த தான் வேதாந்த உண்மைகள் தத்துவாந்தங்கள் மனதில் வந்து நன்கு போடப்படும் உலக நன்மைகளையும் உலக உலக வாழ்க்கையையும் சுகங்களையும் துச்சமாக நினைத்து துறவி அவர்கள் இவர்களது மனம் வந்து பார்த்தீங்கன்னா மேலான தெய்வீக உண்மைகளை அறியக்கூடியது அருள் நாட்டம் உடையவராக வாழ்ந்தார் இவர்களுக்கு அற்புதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும் இந்த எண்ணும் பிரதவி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பிரதவி அம்ச மே அப்படின்னு சொல்லுவாங்க இது வாசகர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய எண் இந்த எண்ணின் கீழ் பெருந்தோரை பற்றி ஆராயும் முன் இந்த எண்ணின் கிரகமான சனியை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரி சரியாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் சனீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்த கர்மத்துக்கு அதிபதி தான் எல்லோரும் என்ன தீங்கு நேர்ந்தாலும் அதற்கு சனிதான் பொறுப்பாளி அப்படின்னு நினைக்கிறீங்க இது சரி கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் நன்மையும் தீமையும் பூவும் இயல்புகளுக்கு உண்டு சனிக்கோ சனிக்கோ எனில் நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்த்து சமூத்தமான அறிவை குடிக்கும் வந்து திறமை இருக்கு அவருக்கு அதனாலேயே ஜோதிடத்திலயும் தராசை குறிக்கிற துளாராசில சனி உச்சமா குறிக்கப்பட்டது மற்ற கிரகங்கள் எவ்வளவு பலமாக அமைஞ்சாலும் அவைகளை எல்லாம் அனுசரித்து வாழ்க்கையை விதிப்பது வந்து சனி கிரகம் தான் இதனால தான் சாஸ்திரத்தில் கூட என்ன சொல்றதுன்னா சனி ரேகை அதாவது சனிமேட்டை நோக்கி செல்வது பிரவித்தியையும் வாழ்க்கையின் ஏற்ற கஷ்ட சுகங்களையும் குறிக்கிற விதிரேகையே கருதப்படுது அவரவருடைய பூர்வ ஜென்ம தற்கால புண்ணிய பா புண்ணிய பாவங்களையும் நடவடிக்கைகளையும் சீர்தூக்கி அதற்கு ஒத்த பலனை கொடுப்பதால் தான் இக்கிரகம் பொதுவாக எல்லோராலும் தூஷிக்கப்படுகிறது இது நியாயமற்ற ஒரு தூஷனை ஆதி நூல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனியை வந்து ஒரு பெரிய ஆசனத்தின் மீது வீட்டிலிருந்து இடது கையில் தராசும் வலது கையில் கத்தியும் பிடிப்பதாக தான் வளர்ந்திருக்காங்க கண்கள் துணியால் தான் இருக்கு தோல் மீது கருணை பச்சாதாபம் ஆத்ம ஞானத்தை குறிக்கும் சின்னமாக வெண்புறாவும் இந்த இடத்துல காணப்படுது எதிரே நிற்பவரை கவனிக்காமல் தராசை அனுசரித்து கத்தியை உபயோகப்படுத்துவார் என்பதையே இந்த படம் குறிக்குது ஆனா இந்த படம் இப்போல்லாம் இல்லை இன்னும் சனியை குறிக்கிற திருப்பதி மலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதியை கையில் கத்தியை தரித்தராகும் மற்ற விஷ்ணுங்களால இருக்காது கண்கள் இரண்டும் நடு மூக்கிலிருந்து கிளம்பும் நாமத்தால் முழுதும் மறைக்கப்பட்டவராகவும் இருப்பதை நீங்கள் உணர முடியும் பாரபட்சம் என்று தண்டிக்கும் நீதிபதி கண்டிக்கும் உபாத்தியார் இவர்களுக்கு போன்றவைதான் சனி இப்பொழுதும் அவர் நல்லவரா கெட்டவரா என்பது உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும் மற்ற கிரகங்கள் பிரவர்த்தியை தூண்ட சனி ஒருவரே நிவர்த்தி மார்க்கத்தை கொடுக்கிறார் இந்த கிரக ஆதிக்கத்தினால் பிறந்த எட்டாம் தேதி பிறந்தவர்கள் சமநோக்கும் விருப்பு வெறுப்பின்றி விஷயங்களையும் ஆராயும் தன்மையும் உண்டாகிறது இந்த கிரக ஆதிக்கர் எட்டு எண்ணின் கீழ் பிறப்பவர்கள் விதிவசப்பட்ட மாந்தர் இவர்களுக்கு வாழ்க்கையில் தடுக்க முடியாத சம்பவங்கள் நிகழும் எவ்வளவு பெரிய மேதாவியாக இருந்தாலும் அதாவது சனி புத்தியில் புகுந்து வேலை செய்வராதலால் இவர்களது யோசனைகளை இவர்களை விதி வழியிலேயே சேர்த்துவிடும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறப்போர் இந்த எண்ணின் கீழ் கீழ் ஆதிக்கத்தின் கீழ் வருபவர்கள் பிறந்த தேதி மாதம் எட்டு மூணுத்தையும் கூட்டினால் எட்டு வருவதில் பிறப்பவர்களும் இந்த எண்ணுக்கள்ல மிகவும் ஆளப்படுவாங்க சரி இந்த எண் ஆதிக்கமானதா அதிர்ஷ்டகரமானதா எப்படி பார்த்தாலுமே இந்த எண் அஞ்சு ஒதுங்க வேண்டிய ஒரு எண்ணுதான் நன்றி நெருங்கி உறவாடக்கூடிய எண்ணாக இந்த எண் இல்லங்க இந்த எண் வேதனைகள் நிறை சோதனைகள் நிறைந்தாலும் மிக்க அதிர்ஷ்டகரமாக அமையும் பொழுது கூட மிகப்பெரிய பதவியை கொடுத்து கூடவே சக்திக்கு மிகுஞ்சின பயங்கரமான பொறுப்புகளையும் சுமத்தக்கூடியது தான் இந்த எட்டு சிறு தவறுகளும் பெருத்த ஆபத்துகளை கொண்டு வருங்க மிக்க அதிர்ஷ்டாசாலிகளாக தோன்றும் ஒரு சிலர் கூட உண்மையில் அதிர்ஷ்டாசாலிகளானு பார்த்தீங்கன்னா கிடையாது அது அவர்களையே கேட்டால் நீங்கள் உங்களுக்கு விளங்கும் ஏதாவது ஒரு குறை மனசில் அரிச்சு கொண்டே இருக்கும் நிலைக்கும் நிலைமைக்கும் யோகியத்தைக்கும் விருப்பத்திற்கும் மொத்த வாழ்க்கை சகஜமாக அமைவதே கிடையாதுங்க இவர்களின் மேன்மையாளர்கள் அறிவு பெற்று நல்ல குணங்கள் பொலிவுற்று வாழ்வார்கள் மற்றவர்களும் எவ்வளவோ சாமத்தியமாக இருந்த கூட நடத்தைக்கு தக்க முடிவையே சந்தேகம் வர அடைவார் சரி இந்த மனது இந்த எட்டின் பிரிந்தவர்களுடைய மனசுடைய தன்மை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆதிக்கரில் மேன்மையானவர்கள் கருணை இரக்கம் பச்சாதாபம் அடுத்தது பிறர் கஷ்டம் கண்டு சகியாமை சமூகத்தின் அனிதிகளை எதிர்த்து போராடுதல் பயமின்றி தீமைகளை கண்டித்தல் வேதாந்த சாஸ்திரங்களை பற்று கலைகளில் ஆழ்ந்த ஞானம் முதல்விகளால் நிறைந்த சீர்திருத்த இருப்பதன் மூலம் நீங்கள் அறிய முடியும் மிகச்சிலரே இப்படிப்பட்டவர்கள் இதற்கு அடுத்தபடியாக மிக கௌரவமாக தோன்றுப்பவர்களை நீங்கள் காண முடியும் இவர்கள் மேன்மைகளை எல்லாம் வெளித்தோற்றுமே உள்ளத்தின் கண் பேராசையும் சேனலும் போகத்தில் சதா அதிகரிக்கும் இச்சையும் கொழுந்து விட்டே சந்தர்ப்பத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த ஆதிக்கத்தில பெரும்பாலோன்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் கூட பார்த்தீங்கன்னா தமக்கு கவலக்கடமான எண்ணங்கள் அடிக்கடி எழுவதா சொல்றாங்க இவர்கள் மனதை திருத்து திருட்டு விபச்சாரம் பெருத்த மோசடி கொள்ளை கொலை கள்ளல் கள்ள கையெழுத்தறுதல் கள்ள நோட்டெடுத்தல் முதலிய காரியங்கள் வெகுவாக இவர்களை கவர்கிறது ஆனால் மேலே குறிப்பிட்டவர்கள் இக்காரியங்களை மிகவும் வெறுவினங்களே அன்றி துணிந்து ஈடுபடுகூறியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஷா பார்த்தீங்கன்னா இருபத்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி தான் பிறந்தவர் தம் உள்ள கிடக்கை வெளியிடும் போது கூறுகிறார் நான் மற்ற தொழில்களை பெறுவதை விட கொள்ளைக்காரனாக இருப்பதையே நான் பெருதும் விரும்பினேன் அப்படின்னு ஷா ஒரு குறிப்பிட்டுறாரு இந்த கிரகத்துல பிறந்த இவ்வாதிக்கத்தில் பிறந்த கீழ்த்தனமானவர்களை கவனிக்கலாம் அவர்களின் பெரும்பாலோர் சிறைச்சாலைகளை நிரப்புகின்றனர் மேற்குறித்த தீய எண்ணங்கள் ஊன்றி அதையே வாழ்க்கையாக கொண்டு இவர்கள் விதி வசப்பட்டவர்கள் அதனால் குற்றம் புரிந்து தப்புவதில்லை தண்டனையை அடைகின்றனர் சரி இந்த எண்ணுக்காரங்க பொதுவான குணாதிசயங்களுக்கு என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அளவுக்கு மிஞ்சின மனோசக்தி உண்டுங்க தெளிந்த அறிவு கூர்மையான புத்தி இதெல்லாம் இவர்களுடைய இவர்கள் சதா யோசனைகளிலே இருப்பாங்க மிகப்பெரிய பிரச்சனைகளையால் மரம் கவரப்படும் மனதுல வந்து உற்சாகம் இருக்காது எப்பொழுதும் போலவே காணப்படுவார்கள் சுகங்களையும் மனதார அனுபவிக்க மாட்டாங்க இந்த ஆதிக்கத்தில் பெருத்த அயோக்கியர்கள் எப்பொழுதுமே சிரித்த வண்ணம் இருப்பது உண்டு சுகங்களை எவ்வளவு அனுபவித்தாலும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு உண்மையிலே திருப்தி உண்டாகாது இவர்களுக்கு தன்னம்பிக்கை மிக குறைவு வாழ்க்கையில் வெற்றி ஏற்பட்ட பின்னர் தான் இவருக்கு தைரியம் உண்டாகும் பிறர் எளிதில் நம்ப மாட்டார்கள் பிறருடன் பழகுவதில் மிக ஜாக்கிரதையாக இருப்பார்கள் மனம் சதா ஏகாந்தத்தை விரும்பும் பகுத்தறிவு மிகுந்த இவர்கள் எதிலும் நிதானத்தையே கடைபிடிப்பார்கள் பணத்தை செல்வாப்பதில் கஞ்சத்தனம் வெளிப்படும் வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடிய எல்லா சாஸ்திரங்களையும் நன்கு ஆராய விரும்புவார்கள் எப்பொழுதும் தம்மை உலகிலேயே ஒரு தனி மனிதராகவே கருதி இருப்பார்கள் இது இவர்களது பேச்சிலும் நடத்திலும் கூட நல்லா புலப்படும் இவர்களுக்கு மிகச்சில நண்பர்களே ஆயுட்காலத்திலும் ஏற்படுவார்கள் அவர்களுக்கும் இவர்களுக்கு நீடித்த நன்மை ஏற்படாது மயங்கொல்லியாதனால் ரெண்டு ஆதிக்க நடுபருக்கு அடிக்கடி இவரே சந்தேகத்திலும் பயத்திலும் வாழ பயந்து தற்கொலை மூலம் சாவை அணைக்கவும் கூட முடியும் செய்யக்கூடியவர்கள் தற்கொலைக்கு கூட சிரமாந்திரமாக விஷ சிரமம் இல்லாத விஷத்தை நாடுபவர்கள் ஆபழ்த்து சூழ்ந்த போது சரி இவரோட விதி எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களை பலர் மிக சிறு வயதிலே ஆதரவளிக்க வேண்டிய தாய் தந்தரை எழுந்து கல்வி கார்க்காவும் சிரமப்படுகிறார்கள் இளமை பருவம் எண்ணெயல்கள் நிறைந்ததாக இருக்கும் மிக மிக சிரமப்பட்டே சிலர் வாழ்க்கையிலும் முன்னேறுகின்றனர் இவர்களுக்கு ஒவ்வொரு சிறு சுகமும் கூட வெற்றியும் கூட பெருத்த போராட்டத்துக்கு பின்னதாக கிடைக்கிது இவர்களுக்கு யோகியத்தை சகந்த வாழ்க்கை சமூக அரசு அடைவர்கள் ரொம்பவே ஒரு போராட்டம் தான் தீரணும் பலர் சிறு வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கர்ம ரோகங்களால் பிடிக்கப்படுவதுண்டு இவர்களது வாழ்க்கையை ஏதாவது ஒரு இடங்கள் தோன்றிக் கொண்டே இருக்குங்க எட்டு குறிக்கின்ற எட்டு பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு வயசு நடக்கும்போது மிக்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லாவிட்டால் பெருத்த ஆபாயங்கள் இவர்களுக்கு நேரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ பெயர் எண்ணு எட்டு பொருளுக்கும் எட்டை குறிக்கும் வயதுகளில் முக்கிய நிகழ்வுகளும் பார்க்க முகும் இவர்கள் ஒரு சாரை வந்து கஷ்டத்துடன் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் மற்றொரு சாரை நன்கு வாங்கும் போதே திடீர் விபத்துக்குள்வாகி ஏனாச்சு ஒரு இந்த மாதிரி மடிஞ்சிருவாங்க தனசந்தி நம்ம பத்திரிக்கையில வாசிக்கும் நேர்கள் மரம் எழுந்து மாண்டார் இடி விழுந்து இருந்தார் கார் ஏறி காலமானார் தீக்கரை ஆனார் முதலில் செய்திகள் வரும்போது பெயர் வயது தேதியை நீங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த உண்மை உங்களுக்கு புலப்படும் பிறர் புரியும் குற்றத்திற்கு கூட இவர்கள் அடிக்கடி ஜலாப்பிரதியாக கருதப்படுவது உண்டு கூட மிக்க மிக்க நல்லவர்களாகவும் மேன்மையானவர்களாகவும் மேதாவியாகவும் இருந்தாலும் கூட இவர்களை அருகில் இருப்போ சரியாகவே புரிஞ்சுக்க மாட்டாங்க இவர்கள் ஒரு நாளும் பிற உதவியை எதிர்பார்க்கவே மாட்டாங்க சுயமுற்சியால் மேன்மடைய வேண்டும் இவர்கள் மற்றவர்களை விட பகுத்தறிவு அதிகம் உடையவர்களாக இருப்பதால் இவர்களுக்கு மற்றவர்களுடன் சேரவே பிடிக்காது அதனாலேயே இவர்கள் தனி இருப்பார்கள் ஒன்று நாலு எட்டு எண் பிறந்தவர்கள் அருகில் இருந்தால் உடனே இவர்கள் அவர்களை மனமுத்த நண்பர்களாக கொள்வார்கள் இந்த ஒன்று நான்கு எட்டு எண்களாலே மாத்திரம்தான் இவர்களுக்கு சுகம் உண்டாகுமே தவிர மற்ற எண்களில் பிறந்தவர்களுக்கு தொடர்பு பயனற்று விட்டதாக போயிடும் சரி சரீரம் நோய் மருந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சரீரம் இந்த ஆதிக்கத்திரை கொண்டு அறியும் போது நோய்கள் குழம்பி போகக்கூடும் ஏனெனில் பிறந்த தேதி எட்டாக இருந்து கூட்டு எண்ணும் எட்டாக இருந்தால் சனியினுடன் காலமாகிய ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் பிறந்திருந்ததால் சரீரம் சனியின ஆதிக்கத்தை பெறது பலிக்கும் அர்த்த மாத அந்த மாதத்திற்கான கிரகத்தின் தோற்றம் ஓரளவுக்கு கலந்திருக்கும் ஏனெனில் சனியின் ஆதிக்கம் யதார்த்தமாக வெளிப்பார்வைக்கு புலப்படக்கூடியது கிடையாது பிறந்த தேதி எட்டாக இருந்து கூட்டியன் அஞ்சாக இருந்துச்சுன்னா வசீகரமானவராகவும் அழகு மிக்கவராகவும் தோன்றுவர் உடலில் நோய் உண்ணார் உண்ணவர் என்பது முகத்தில் புலப்படாது சில சமயங்களில் சனியின் ஆதிக்கம் பூர்ணமாக அலுவலர்களை காண நேரும் ஆனால் அவர்களது அழகின் ஆழ்ந்த தன்மை அதாவது சீதா தேவியான அழகை போல் துரதிருஷ்டத்தையே உறுதிப்படுத்துவதாகும் இனி அவர்களது இயல்பான உருவ அமைப்பை கவனிப்போம் ஆதிக்கம் ஆதிக்க பலம் குறைவானால் உருவ அமைப்பு மாறுபட்டிருக்கும் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் இவர் மிக உயரமாக தோன்றுவார்கள் நெட்டையாக அதற்கேற்ப கால்களும் விரல்களும் நீண்டு இருக்கும் முகம் நீண்டு நீண்டு ஒற்றை நாடியான தோற்றத்துடன் இருக்கும் பருமனானவராலும் கண்ணம் உப்பி இருக்கும் ஒட்டியோ குழிந்தோ இருக்கும் கண்களும் குழி விழுந்தும் இருக்கும் புருவங்கள் அடந்து தோன்றும் கூர்மையான பார்வை இருந்தாலும் அதில் அமைதி இருக்காது கலக்கமும் சந்தேகமும் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும் மூக்கு பருமனாக இருக்கும் இல்லாமல் ஒடுங்கி நீண்டு சில சமயங்களில் வளைந்தும் முனை கூர்மையாகவும் இருக்கும் இதனால் இயல்பாகவே இவருக்கு சுவாசம் ஒரே நாடுகளும் இருக்காது சுவாச சம்பந்தமான நோய்களுக்கு இடம் தரும் வாய் பெரியதாக இருக்கும் பற்கள் விரா விகாரமா இருக்கும் அனைவருக்கும் மிக அழகான பல்வரிசை இருந்தாலும் பற்கள் உறுதியானவையே இருக்காது உறுதியானவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பல் வந்து அழகான வரிசைகளே இருக்காது சீக்கிரம் கரைந்து உதிர்ந்து விடும் ஈர்களும் ரத்தம் குன்று விளைத்துவிடும் முகவாய் கட்டை நன்று தோன்றி இவர்கள் உறுதியுடர்கள் என்பதை புலப்படுத்தும் அப்படி இல்லாவிட்டால் சனி சனிநாதிக்கும் இவருக்கு தீமை புரிகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் ஒல்லியாக நீண்டிருக்கும் கழுத்து எலும்பு நரம்புகளை தோற்றுவிக்கும் சூரசு சூரலில் கலவர் கவர்ச்சி இருக்காது குரலில் சாரி குரலில் கவர்ச்சி இருக்காது தலைமயிர் முள்ளம் ஒன்றை போல் குத்திக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா சிறந்த இது இப்ப என்னன்னா வெண்ணிற புள்ளிகள் தோன்றினால் இவர்களுக்கு அவருக்கு புடிக்கும் தனித்திருப்பதையும் பெருத்த யோசனை வசப்பட்டாகவும் இருக்கும் கை நகங்கள் முதலியவை சிவந்திருந்தால் சந்தேகத்தை நீக்கிவிட்டு காரியத்தில் துணந்தீர் இயங்க விட்டார் என்பதை நீங்கள் அறியலாம் சரி இவர்களுடைய நோய் உணவு பத்தி நம்ம பார்ப்போம் இவர்கள் பித்த தேதிகள் தேகிகள் உடல் குடல் மிக்க பலவீனமானது சிறு வயதில் அனைவருக்கு வயிற்றுவலி ஏற்படுவதுண்டு ஆரோக்கியமாக இருந்தாலும் இவர்கள் முப்பது வயதுக்கு மேற்பட்ட இரவில் போஜனம் செய்யக்கூடாது லேசாக பழங்கள் பழங்கள் தான் சாப்பிடும் இவர்களுக்கு குடலைப் போலவே மலத்தை வெளியேற்றும் அங்கங்களும் பலவீனமாக இருப்பதால் மனச்சக்கலுக்கு இடம் தராமல் சரீரம் உஷ்ணப்பட்டு தீராத வயிற்று வழியோ ஆஸ்துமாவையோ உண்டு பண்ணும் அதற்காக கூடுமானவரை உணவில் கீரைகள் சேர்த்து வழக்கமாக சேர்த்து வரும் மற்றபடி இவர்களிடம் காணப்படும் நோய்களான தலைவலி கிருகிருப்பு இரத்தத்தில் விஷ சேர்க்கை இது போன்ற பரிசோதனை இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக பண்ணணும் பூட்டுக்களை வாய்வு விடுத்துக்கொள்ளல் கொள்ளல் முதலியன இருக்கும் இவர்கள் புகையிலை சம்பந்தமான ஒருவித பொருளையும் உபயோகிக்கக்கூடாது கூடாது இப்பொழுதே விஷ சேர்க்கை இரத்தத்தில் இருக்குதா என்பதை அறிய கைவிரல் நகங்களை கவனிக்கவும் அவைகளில் அடியிலிருந்து விரல் முனி வரை கருத்து அல்லது கருமை கலந்த பழப்பான கழு கோடுகள் விஷ சேர்க்கை ஆக இருக்கும் நகங்கள் நடுவில் இட்லி போல் உப்பி இருந்தால் குடல் பலவீனப்பட்டு வருவதை அறையலாம் நகங்கள் மேடும் வல்லமான வரைகளில் தோன்றினால் வாயு பிடிப்பு சீக்கிரமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மாமிசம் சாப்பிடுவர்களால் உடனே அவ்வுணவை நிறுத்தவும் காப்பீட்டு புதிலே பானங்களின் நிதானம் தேவை பழங்கள் உண்ண உண்ண வயிற்று அங்கங்களே இவர்களுக்கு பலப்படும் இவர்கள் மிக மிக அவசியம் தினசரி சேர்த்துக் கொள்ள வேண்டியது எலுமிச்சை பழம் இந்த சாற்றை வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் உபயோகிக்க வேண்டும் அண்ணாச்சி பழம் வாழை கிஸ்மிஸ் பழங்களும் இவர்களுக்கு நன்மை குலைக்கும் காய்கறிகள் கேரட் முள்ளங்கி கருணைகிழங்கு அரைக்கீரையும் இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரும் இனி இந்த எண்ணில் பிறந்தவங்களுடைய குணங்களை இப்ப நம்ம பிரத்யேக எண்களை பார்ப்போம் இப்ப எட்டாம் தேதி பிறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி பிறப்பவர்கள் அமைதியான வாழ்க்கையை விரும்புவார்கள் பல காரியங்களை சாதிக்க முயற்சி செய்வார்கள் மதம் பா பரசாதனங்கள் தெய்வீக வழிபாடு வேதாந்தம் இவர்கள் மனதை பிடித்து இழுக்கும் உடலோ சுகத்தை விரும்பும் மனமோ தியாகத்தையும் துறமையும் நிறைவுத்துவோம் ஏதாவது பரோபகரமான காரியத்திலும் தன் சுகத்தை தியாகம் செய் புரிவதிலும் ஈடுபடாவிடல் மன அமைதி இவர்களுக்கு ஏற்படாது மனசாட்சி அதிகம் வளர்ந்திருப்பதால் நேர்மையான வாழ்க்கை இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு பெருத்த உழைப்பாளிகள் பல அரிய காரியங்களை சாதிக்க வல்லவர்கள் சமூக பாடுபடுவர்கள் பதினேழாம் தேதி பிறப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறவியில் சீமானாக இறக்காவிடில் எப்படியாவது அந்நிலையை அடைய

மனமொப்பி தன் கருத்து சுக சுகத்துக்காக கூட பணத்தை செலவழிக்க விரும்ப மாட்டார்கள் கஞ்சத்தனம் உடலிலே ஊறிவிடும் கூட்டிய ஐந்து அல்லது ஒன்பதாக மாத்திரம் இருந்தால் படி யோசனை இன்றி அருங்க கூட செலவழிப்பாங்க இந்த எண் இடைவிடாத முயற்சியும் எக்கஷ்டம் வரிலும் சமாளித்துக் கொண்டு முன்னேறுவதையும் ஆத்ம வழியிலோ அல்லது வாழ்நாளுக்கு பின்னும் மங்காத போரிலோ நாட்டம் கொண்டு உழைப்பதை குறிக்கும் இருபத்தி ஆறாம் தேதி பிறப்பவர்கள் எட்டு பதினொன்று தேதிகளில் பிறந்தவர்களை விட மிகவும் ரொம்ப துர்தர்ஷ்டசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்களில் பெரும்பாலோர் இளவயதிலேயே பெற்றோர்களை ஒருவரையோ இளவ இருவரையுமே இழக்க நேர்கின்றனர் மிகச்சிலருக்கு சிலருக்கு தான் பதினேழு வயதுக்கு மேல் கூட தாய் நிலையில் இருக்கிறார்கள் சிறு வயதிலேயே கஷ்டங்களும் முன்னேற்றத்துக்கும் தடைகளும் ஏற்பட்டு வருகின்றன முன்னேற்றத்தில் விருப்பம் உடையவர்களாதலால் கஷ்டங்களை சகித்துக்கொண்டு ஒரு மிகுந்த பிரயாசையுடன் வாழ்க்கை ஒரு விதமாக ஆரம்பிக்கின்றனர் பிறரால் வீண் படிகள் சம்பந்தப்பட்டு கஷ்டங்களுக்கு உட்படுதலும் சகஜமாக ஏற்படுகின்றது ஏராளமான விருதுகளை சம்பந்தித்துக் கொள்வார்கள் சக்தியும் நகைச்சுவையும் கூர்மையான அறிவும் இவர்களிடம் காணப்படும் இள வயதில் அதிர்ஷ்டமும் சுகப்பட விடாத முடியாத விருத்தியாபத்தில் பொருளும் கீர்த்தியும் ஏற்படும் சரி இந்த எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேர்தல் பிறகு எல்லோருமே இந்திய குடும்பத்தில் தான் பிறப்பார்கள் எளிய என நேயர்கள் நினைக்க வேண்டாம் மிதமிஞ்சின ஐஸ்வர்யங்களோட பிரபுக்களாகவும் இது ஆதிக்க தோன்றும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தாலும் தன்னை சுற்றிப் பிள்ளைக்கெல்லாம் கோலாகலத்துடன் இருக்க அவர் மாத்திரம் ஒருவருடன் நெஞ்சில் கவலையும் ஏக்கம் கொண்டு பற்றியே நினைத்து ஒருங்கியிருப்பார் செல்வந்தராக பிறக்கும் இவர்கள் சூழ இருப்பவர்களை எல்லாம் தாராளமாக செலவு செய்து சந்தோஷமாக இருக்கச் செய்வார்கள் தன்னை மற்ற எல்லா உலக உள் தன்னை மற்ற உலகத்தாரில் ஒருவராக எண்ணாமல் இருப்பதுதான் இவர்களிடத்தில் காணப்படும் குறைபாடு நண்பர்கள் இவர்களை நீங்களுடன் சேர்த்து சேர்த்து கொண்டு இவர்களது கூச்சத்தை நீக்கி சகஜமாக யாரோடும் பழகும்படி செய்துவிட்டால் கூர்மையான அறிவினாலும் நல்லெண்ணத்தினாலும் இவர்கள் யாரையும் வென்று புகழடைவார்கள் சரிங்களா சரி இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இவர்களுக்கான அதிர்ஷ்ட காலம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த எட்டு என் அதிர்ஷ்ட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏ பதினேழு இருபத்தாறு தேதி பிறந்தவர்கள் பெயரை கூட்டு எண்ணுக்கு பொருத்தின்படி அமைத்துக்கொண்டு அந்த எண்ணின் அதிர்ஷ்ட தினங்களில் எல்லா காரியங்களையும் செய்து வருதல் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படி செய்வதால் மற்ற எண்ணின் பலம் வளர வளர சனியின் ஆதிக்கம் குறையும் மற்றபடி இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்தொன்போது பத்தொன்போது இருபத்தெட்டு தேதிகளும் இரு தேதி மாதம் வருஷம் கூட்டினால் ஒன்று வரும் தேதிகளும் ரொம்ப அதிர்ஷ்டம் நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி தேதிகள் ரொம்ப சாதகமான பழங்களை தரும் எதிர்பாராத மாறுதல் நிகழ்ச்சிகள் நான்கு எண்ணு ஆதிக்கத்தால் இவர்களுக்கு ஏற்படும் ஒன்பது பதினெட்டு நிறுத்தல் ஆகிய தேதியில் நன்மை தருவனாக இருக்கு ஊக்கத்தை கொடுக்கும் ஒன்பது எண்ணின் ஆதிக்கத்தின் கீழ் இவர்களுக்கு நன்மை புரியும் எட்டு பதினேழு ஆறு பதினாறு ஆகிய தேதிகள் வீண் விவகாரங்களில் ஈடுபடுத்தி தீமைகளை விளைவிக்கும் பிரயாணம் முதலியமையான இந்த இத்தனங்களில் மேற்கொண்டால் நோயும் வாயும் தோல்வியும் உங்களுக்கு தொடரும் தேதி மாதம் வருஷம் கூட்டினால் எட்டு வரும் தினங்களும் நன்மையானவை கிடையாது அடுத்தது வர்ணம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமே வந்து இவர்களுக்கு வந்து இவர்களுக்கு சோபை அளிக்கக்கூடாது ஆழ்ந்த பச்சையும் நீளமும் நன்மை தரக்கூடியன தனித்திருக்கும் போது தான் அணியாலாம் மற்ற குடம் பழகும் போது மஞ்சள் உபயோகிக்கவும் அது வந்து இப்போ அணிய குரே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பாக்கு கலர் மற்றும் மங்களான ஆழ்ந்த வர்ணங்கள் சிகப்பு இவைகள் இவர்கள் சிறந்தமா பொருந்தாது ரத்னம் வந்து பார்த்தீங்கன்னா குற்றமற்ற லட்சணங்கள் பொருந்த நீலக்கல் அணிந்தால் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் ஆறு நூல்களுடைய நீலகற்கள் இவர்களுக்கு மிகவும் பொருந்தமானவை பதினேழாம் தேதி பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிர்ஷ்டமான கூடியது செல்வந்தர்களாக கிடைத்தால் இந்த இந்திர இந்திர நீல நிலம் இந்திர நிலம் அணியலாம் ஓகேங்களா அடுத்தது இனி எட்டை குறிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்தோம் இதில் நண்பர்களே உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் இந்த ப இதில் மூலமாக கடைசியில் சொல்கிறேன் இப்போ இந்த எட்டாம் தேதி பிறந்த சில முக்கியமான நண்பர்கள் யார் பார்க்கலாம் சுவாமி விவே சிவானந்தா இல்லையா அவங்க வந்து எட்டாம் தேதி தான் பிறந்தவர் பெஞ்சமின் ஃப்ராக்லின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி பிறந்தார் பரமஹன்ச யோகானந்தா அவர் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பெர்னாட்ஷா இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருக்காரு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி எட்டு எனக்கு சொந்தக்காரர் அதுக்கப்புறம் நண்பர்களே இப்போ நான் ஒரு இன்னொரு விஷயம் இந்த பற்றியில் நான் சொல்ல விரும்புகிறேன் நேர்களுக்காக சில பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இந்த எட்டாம் தேதி எண்ணு எவ்வளவு டேஞ்சர்னால் சில இடத்துல இந்த எட்டு எண்ணை உபயோக சில கண்ட்ரீஸில் தடை விதிக்கப்பட்டிருக்கு கூட்டு எண் எட்டுன்னு வர எண்கள் சரி இப்போ நம்ம ஊரில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ்லாம் பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைன் ஜீரோ ஃபைவ் செவன் வச்சுக்கோங்களேன் நைன் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் நைன் ப்ளஸ் ஜீரோ நைன் ப்ளஸ் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஃபோர்டின் ப்ளஸ் செவன்டீன் டொ செவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ஸோ இந்த நைன் ஜீரோ ஃபைவ் செவன் கூட்டு எட்டிங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் வருது ஸோ கூட்டு எண் வந்து பார்த்தீங்கன்னா மூணுன்னு தான் வரும் இந்த மாதிரி உங்கள் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் என்னை கூட்டிக்கோங்க இல்லை நீங்கள் பார்க்குற வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கூட்டி பார்க்குறேன் கூட்டி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு என்கிற வண்ணு எண்ணை வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே சரி அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா எட்டு எண் வந்து ரொம்பவும் துரதிருஷ்டமான எண் அப்படின்றது பொதுவான ஒரு பார்வையினால் எட்டு எண் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வண்டிகளை இருக்கவே இருக்காது அப்படி அன்பர்கள் யாராச்சும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது மாட்டுக்கிறதுனா இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கரெக்ட் பண்ணலாம் இது வந்து நான் சில ஆராய்ச்சி புத்தகங்கள் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சுட்டு வேணும்னா இது வந்து எட்டு என்கிற எண்ணை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அது வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பார்த்த நிறைய எண்கள் எட்டு எண் வந்து வரவே இல்லை அப்படி நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய வியூஸை நீங்களுக்கு எங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது ஓகே தெரிஞ்சுருந்தால் வேறு ஏதாவது இருக்க காரணம் இருக்கா அப்படின்றத கூட நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம் ஏன்னா நம்ம இதில் நாலேஜ் தான் ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு வேறு எதாவது காரணம் இருக்கான்றது கூட நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம் ஏன்னா எட்டு பற்றி நிறையவே ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட இன்னும் சில விஷயங்கள் எட்டு பற்றி அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எல்லா எண்களை பற்றியும் இன்னும் அடுத்த கட்டமான சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கொன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது வந்து ஒன்பதாம் எண்ணுக்கான விஷயங்களை அடுத்த பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம் சரி என்பர்களே இந்த விஷயம் இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எட்டு எண் பற்றியும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த முன்னாடி நீங்கள் முன்னாடி வீடியோஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு என் வரைக்கும் முடிச்சாச்சு அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் எல்லாமே டீட்டெயில்டாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம் எந்தெந்த தேதிக்காரர்கள் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்னன்றத இன்னும் அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்கள் பேரை வச்சு நீங்களே நியூமரால் வச்சு கேப்டர் பண்ணி உங்களுக்கான பலன்களையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதெல்லாம் கூட அடுத்தடுத்த பதிவில் வர காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்